கேரளாவில் இட்லி போட்டியில் பங்கேற்ற ஒருவருக்கு மூச்சுத்திணறல் ஏற்பட்டு உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. ஓணம் கொண்டாட்டத்தையொட்டி நடத்தப்பட்ட இட்லி போட்டி சோகத்தில் முடிந்துள்ளது. நடந்தது என்ன? கேரளாவில் ஓணம் பண்டிகையை ஒட்டி படகு போட்டி, கதகளி, களரி உள்ளிட்ட கலாச்சார போட்டிகள் நடத்தப்படுவது வழக்கம். மறுபுறம் பரோட்டா, பிரியாணி உட்பட சாப்பிடும் போட்டிகளும் ஆங்காங்கே இளைஞர் குழு மூலம் நடத்தப்படுகிறது. அப்படி நடைபெற்ற இட்லி போட்டியில் பங்கேற்ற ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். ஓணம் பண்டிகையை ஒட்டி பாலக்காடு அருகே வாளையார் பகுதியில் இட்லி போட்டி நடத்தப்பட்டுள்ளது. அப்பகுதியில் உள்ள இளைஞர்கள் குழு சார்பில் நடத்தப்பட்ட இப்போட்டியில் உள்ளூர் மட்டுமன்றி சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த மக்களும் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். இதில் கஞ்சிக்கோடு பகுதியைச் சேர்ந்த 50 வயதான சுரேஷ் என்பவர் கலந்து கொண்டார். கள்ளிமறை வார்டு உறுப்பினரான இவர் போட்டியில் ஆர்வத்துடன் இட்லியை சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். இட்லியை அதிகளவு உட்கொண்டதால் அவரின் தொண்டையில் சிக்கியதாக தெரிகிறது. இதனால் மூச்சுத்திணறல் ஏற்பட்டு சுரேஷ் அவதிப்பட்டதைக் கண்டு விழா கமிட்டியினர் அதிர்ச்சியடைந்தனர். இதையடுத்து அவரை அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். முதலுதவி சிகிச்சைக்கு பின் வாளையார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். ஆனால் வரும் வழியிலேயே சுரேஷ் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் கூறியுள்ளனர். இது தொடர்பாக வாளையார் போலீசார் இயற்கைக்கு மாறான மரணம் என்று வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஓணம் பண்டிகையை ஒட்டி நடைபெற்ற இட்லி போட்டியில் பங்கேற்றவர் மூச்சு திணறி உயிரிழந்த சம்பவத்தால் கொண்டாட்டம் சோகத்தில் முடிந்தது.